りதன்னை விட அதிகமா மற்றவங்களை பத்தி யோசிக்கிற நித்யா சொந்தக்காரங்களுக்காக தான் உயிரையே இழந்துட்டா. ஆனா சாகரத்துக்கு முன்னாடி உயிலா தன்னோட மகளுக்கு அவ தன்னோட பெயரையே கொடுத்துட்டு போயிட்டா. நித்யா எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா. வாழ்க்கை யாருக்காகவும் நிற்காது, அதே மாதிரி நேரமும் யாருக்காகவும் நிற்காது. வருஷம் கடந்தது. சித்தார்த் பெங்களூரை விட்டுட்டு லக்னோக்கு வந்துட்டான். இங்கிருந்து நித்யாவோட புது கதை ஆரம்பிக்குது இன்னைக்கு, அதாவது 15 வருஷத்துக்கு அப்புறம். நம்மை காக்கும் சிவனுக்கு போற்றி, நம்மை காக்கும் சிவனுக்கு போற்றி, நம்மை காக்கும் சிவனுக்கு போற்றி, நம்மை காக்கும் சிவனுக்கு போற்றி. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, சிவவும் நம சிவாய, சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அருணாச்சல சிவனே போற்றி, ஓம் அண்ணாமலையானே போற்றி, ஓம் அனல் மாமுகனே போற்றி, ஓம் அக்னீஸ்வரனே போற்றி, ஓம் அர்த்தநாரீஸ்வரனே போற்றி, ஓம் அஷ்டலிங்கனே போற்றி, ஓம் உண்ணாமுலைநாதனே போற்றி, ஓம் கண்ணாரமுதே போற்றி, ஓம் இந்திரலிங்கனே போற்றி, ஓம் அக்னிலிங்கனே போற்றி, ஓம் யமலிங்கனே போற்றி, ஓம் நிருதிலிங்கனே போற்றி, ஓம் வாயுலிங்கனே போற்றி, ஓம் வருணலிங்கனே போற்றி, ஓம் குபேரலிங்கனே போற்றி, ஓம் ஈசானலிங்கனே போற்றி, ஓம் முக்திபுரீஸ்வரனே போற்றி, ஓம் முக்தியருள்வோனே போற்றி, ஓம் சித்தர்களின் வாழ்வே போற்றி, ஓம் ரமண ரிஷிக்கருள்பவனே போற்றி, ஓம் பரணிதீபனே போற்றி, ஓம்
பரமேஸ்வரனே போற்றி, ஓம் பஞ்சபூதனே போற்றி, ஓம் பஞ்சாட்சரனே போற்றி, ஓம் மலை வடிவானவனே போற்றி, ஓம் மகேஸ்வரனே போற்றி, ஓம் சுயம்புருவானவனே போற்றி, ஓம் சோணாச்சலனே போற்றி, ஓம் லிங்கோர்பவனே போற்றி, ஓம் ஏகலிங்கனே போற்றி, ஓம் திரிமூர்த்தி தத்துவனே போற்றி, ஓம் கிரிவலநாதனே போற்றி, ஓம் நமச்சிவாயமே போற்றி, ஓம் ஜோதி வடிவானவனே போற்றி, ஓம் பஞ்சமுக தத்துவனே போற்றி. நம்ம குடும்பத்துல பொண்ணுங்கெல்லாம் காலில் விழக்கூடாதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட, மறுபடியும் எதுக்கு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அப்பா, நான் இப்படி பண்ணும்போதெல்லாம் நீங்க என்ன திட்டுவீங்கல்ல? ஏன்னா சாதாரணமா என்ன திட்டவே மாட்டீங்க. எவ்வளோ பெரிய பொண்ணாயிட்ட, இருந்தாலும் நான் உன்னை திட்டுறதா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஃப்ரூட்டி எப்பவுமே இப்படித்தான். நீ ஃப்ரூட்டி இல்லப்பா, நித்யா. வெளியில இந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கல்ல? ஏய் சாரிடா, வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் வீட்டில் கூப்பிடுற மாதிரியே கூப்பிட்டுட்டேன். இங்க யாரும் நீங்க கூப்பிட்டதை கேட்டிருக்க மாட்டாங்கல்ல? யாருக்கும் கேட்டிருக்காது, நீ தைரியமா. ஷியோர் தானேப்பா? டாம் ஷியோர். சரி ஓகே, நீ கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டல? நல்லா வேண்டிக்கிட்டேன். புது போஸ்டிங்ல ஒருத்தவங்க என்ன கேட்பாங்களோ அதுதான் நான் இப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன்ப்பா. நானும் இப்ப கடவுள்கிட்ட உனக்காக தான் வேண்டிக்கிட்டேன். நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்கு இப்ப கிடைக்கணும். உன் வாழ்க்கையில தடங்களா இருக்கிற எல்லா விஷயமும் உன் வாழ்க்கையை விட்டு உடனே விலகிடணும். உன்னோட முன்னேற்றத்துல எந்த ஒரு தடையும் வரவே கூடாது. ஒருவேளை உனக்கு தடை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியத்தை கொடுக்கணும். உன்னை நினைச்சு நான் இப்ப எவ்வளவு பெருமைப்படுறேன்னா இதே மாதிரி எப்பவும் பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், உன் மேல யார் கண்ணும் படக்கூடாது. இந்த தேர்தல்ல ஈஸ்வரனா தான் ஜெயிக்கணும். இந்த தேர்தல்ல ஈஸ்வரனா தான் ஜெயிக்கணும். தேர்தல்ல ஈஸ்வரனா தான் ஜெயிக்கணும். மருமகளே, இவனுக்கு பிச்சை போட்டு இவனை அனுப்பு. சரி, இவனை தொட்டு வச்சிராத. எவ்வளோ பெரிய வண்டியில் வந்திருக்கீங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் தரல இல்ல, கடவுள் உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. ஏ மருமகளே, எவ்வளவு நேரம் தான் பிச்சை போட்டுக்கிட்டு இருப்ப? வாசிக்கிறோம், உன் மகனுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டாமா? Thank you.
அம்மா ஒரு நிமிஷம். ஆ சொல்லுடா, அங்கெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் ஓகே தானே? நான் தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க? 50 பேர் எந்த மூளைக்கு? 200 பேர் வந்தாகணும். முதல் தடவை அண்ணா மேடையில் பேச போகிறார், புரியுதா? இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு 200 பேர் கண்டிப்பாக வந்தாகணும், இல்லைனா நீ நினச்சது நடக்காது. இது என்னோடய மிரட்டல்னே வச்சுக்கோங்க. அரசியலில் மிரட்டுறதுலாம் சாதாரண விஷயம் தானே. இந்த மாதிரி விஷயத்தில் கஞ்சத்தனம் பண்ணால் என்ன ஆகும் சொல்லுங்கள். உங்கள் வண்டிங்க கம்மியாக இருக்குது, உங்கள் ஆளுங்க கம்மியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், அண்ணா ஜெயிச்சதுக்கப்புறம் உங்கள் பர்மிட்லேயும் குறை வந்துடும். நான் சொல்கிறது புரியல? வணக்கம்மா, வணக்கம்மா. கடவுளே, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு என்னோட பேரை ஈஸ்வர் முதல் தடவையா தன்னோட இறந்து போன தாத்தாவோட ஆசைய நிறைவேற்றுறதுக்காக முதலடியை எடுத்து வைக்கிறான். அவன் அரசியலுக்கு வந்து முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற போகுது. அவனுக்கு நீங்க தான் வெற்றியை கொடுக்கணும். அரசியல்ல அவனுக்கு பேரும் புகழும் நிறைய கிடைக்கணும். அரசியல்ல எப்பவுமே என் பேரன்தான் ஜெயிக்கணும். நான் என் கண்ணை மூடுறதுக்குள்ள என்னோட பேரை சீஎம் ஆயிட்டானா, நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன், உங்களோட வெள்ளி சிவலிங்கத்துக்கு பாத பூஜை பண்ணி என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கே தானம் பண்ணிடுறேன். ஆனா என்னோட ஆசையை நிறைவேற்றிடுங்க. நான் என்னோட பேரனை சீஎம்மா பார்க்கணும். இந்த தடவை என்னோட பேரன் தேர்தலில் கண்டிப்பா ஜெயிக்கணும். ஜெய் சிவசங்கர், ஜெய் சிவசங்கர். சொல்றத கேளுங்க. என்ன நீங்க, நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா எதிர்காலத்துல உங்களுக்கு தான் நல்லது சார், புரியுதா? நான் போன வைக்கிறேன். சரி அண்ணா. அண்ணா பணம் கொடுங்க. என்னது அண்ணா, பணம் வேணும். என்கிட்ட பணம் கேக்குறியா? நித்யா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? அங்க பாருங்க மேடம், சாப்பிட்டதுக்கு பணம் கேட்டா அடிச்சிட்டான். நித்யா வாங்க, இந்த போலாம். அப்பா இவர் நிலைமைய பாருங்க. ஏய், இங்க இருந்தா உனக்கு ஏதாவது அடிப்போது, வா போலாம். நான் நல்லதா இருக்கேன். இந்த தேர்தலில் ஈஸ்வரனாதா ஜெயிக்கணும். ஈஸ்வரனாதா ஜெயிக்கணும். ஈஸ்வரனாதா ஜெயிக்கணும். ஈஸ்வரனாதா ஜெயிக்கணும். அரசியல்வாதி ஈஸ்வர் சர்மாவை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் ஸ்கூல்ல படிக்கும் போதும் காலேஜ்ல படிக்கும் போதும் அவருடைய டீச்சர்ஸ் கண்டிப்பா எதிர்காலத்துல அரசியல்வாதியா தான் ஆவாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, அவரே நினைச்ச மாதிரி தேர்தலில் அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இப்ப உண்மையிலேயே அவர் அரசியல்வாதி ஆயிட்டாரு. வாங்க, இப்ப நம்ம எல்லாரும் ஈஸ்வர் சர்மாவை பார்க்கலாம். கொங்கு நாட்டு ஈஸ்வரநாதா ஜெயிப்பாரு. ஈஸ்வரநாதா ஜெயிப்பாரு. ஈஸ்வரநாதா கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஈஸ்வரநாதா ஜெயிப்பாரு. ஈஸ்வரநாதா வாழ்க, வாழ்க, வாழ்க. ஏழைகளில் அண்ணனடா வணக்கம். மச்சத்தில் கொங்கு நாட்டு தங்கமடா கொள்கையிலே சிங்கமடா. சார், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏவி உருவாக்கியிருக்கேன். நீங்க இதுல பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கீங்களா? நீங்க கிரியேட்டிவிட்டியை பாத்தீங்களா? நான் இதுல சாங்கெல்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இதில் குறை தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் இதை சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேர் சுரேஷ் சார். உங்க பிரச்சாரத்தை நான் தான் ஷூட் பண்றேன், அதாவது பிஆர் மேனேஜர் சார். அதாவது இந்த சிடியை உங்க பிரச்சாரத்துக்காக நான் உருவாக்கினேன். நீங்க அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா நான் இதை மீடியாவுக்கு கொடுத்துடுவேன்.
நீங்க என்னோட பிரச்சாரத்தை மீடியாவில் இந்த சீடியை வச்சு பண்ண போறீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க அரசியல்வாதிகளோட பிரச்சாரத்தை ஷூட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இல்ல சார், உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். எனக்கு உன் உயிர் வேண்டாம், எனக்கு சரியான பிஆர் தான் வேணும். என்னோட பிரச்சாரத்தை அழகா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உன்னால இதை பண்ண முடியுமா? முடியாதுன்னா அமெரிக்காவிலிருந்து எக்ஸ்பர்ட் பிஆரை வர வைக்கட்டுமா? எனக்கு புரியுது சார், எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் பிரச்சாரத்தை நான் அமெரிக்கன் ஸ்டைலில் பண்ணுறேன். உங்களை நான் அப்படியே ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி மாற்றிடுறேன். ஹீரோ இல்லை, நான் மக்களோட கனவாகணும். அவங்களுக்கு பிடிச்ச அரசியல்வாதி ஆகணும். அவங்களோட கனவு எல்லாத்தையும் நான் நிறைவேற்றணுங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும். மக்களுக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசையை யார் நிறைவேற்றுவாங்கன்னு அவங்க யோசிக்கும் போது நான் மட்டும்தான் அவங்க மைண்டில் வரணும். என் பேரை நினைக்கணும், ஈஸ்வர் சங்கருங்கிற பேர். புரிஞ்சுதா? இதெல்லாம் எடுத்துட்டு போ. தேர்தல் ஈஸ்வரனா ஜெயிக்கணும். பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. சந்தோஷமா இருப்பா. நல்லா இருப்பா. பாட்டி, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக சிவன் கோயிலுக்கு பிரார்த்தனை பண்ண போயிருந்தேன்ப்பா. ஆனா ஈஸ்வர், எதுக்காக நீ இப்ப அவன் மேல அவ்வளவு கோவப்பட்ட? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் அவனை ஜஸ்ட் வார்ன் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அதையெல்லாம் விடுங்க. ஏன்னா உங்களுக்கு அரசியலை பத்தி எதுவும் தெரியாது. இதை பாரு மருமகளே, என்னோட பேரை ஈஸ்வருக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன்கிட்ட நீங்க இந்த மாதிரி பேச வேண்டிய தேவையே இல்லை. எதிர்காலத்துல இந்த நாட்டை ஆள போறவங்களுக்கு இந்த குணம் இருக்கிறது நல்ல விஷயம்தான். உங்க மக ஈஸ்வர் பிறந்ததே நாட்டை ஆளணும்னு தான். அப்படியே அச்சு அசலா இறந்து போன தாத்தா மாதிரியே ஈஸ்வரன் இருக்கிறான். இவனோட தாத்தாவும் இப்படித்தான் இருப்பாரு. கோவப்படுவாரு, ஏதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுவாரு. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். ஆனா எப்பவுமே மத்தவங்களை இப்படி கண்ட்ரோல்லயே வச்சிருப்பார். அதாவது ஈஸ்வர் அவரை பார்த்த உடனேயே மரியாதைக்காக தலை குனிஞ்சிருவாங்க. ஈஸ்வர், கண்டிப்பா நீ இந்த தேர்தல்ல ஜெயிப்ப. மக்கள் ஒன்னதா இந்த தடவை தேர்ந்தெடுப்பாங்க. நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். சந்தோஷமா இருப்பா. இன்னைக்கு உன்னோட ராஜ யாத்திரை ஆரம்பிக்க போகுது ஈஸ்வர். இதுக்கப்புறம் இன்னமும் நீங்க மேலேறி போக போறீங்க. டெல்லியில அங்க உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களை நான் ரொம்ப உயரத்துல பார்க்கணும். ஈஸ்வரனாதான் ஜெயிப்பாரு. ஈஸ்வரனாதான் ஜெயிப்பாரு. இந்த தடவை ஈஸ்வரனாதான் கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஈஸ்வரனா வாழ்க, வாழ்க, வாழ்க. ஈஸ்வரனா வாழ்க, வாழ்க, வாழ்க. ஈஸ்வரனா வாழ்க, வாழ்க, வாழ்க. இந்த தடவை ஈஸ்வரனாதான் கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஈஸ்வரனா ஜெயிப்பாரு.